वेलकम स्टूडेंट इन द वीडियो तमिल मोली वाल्त इदु एट्टाम वप्पु तमिल बुक इयल ओंडुल इरुक्कु पार्त्तु पाक्कलामा अदावदु मोली करुत्तै अरिविक्कुम करुवि मट्टुम अन्று इदु वंदु मक्कळिन पण्पाट्टुडन नेरुंगिय तोडर्पुडैयदु उणर्वुडन कलंददु तमिळर्कळ तम तायमोळियागि तमिळै उयिराग कर्दि पोर्त्ति वंदुल्लनर् புலவர் பலர் தமிழை பல வகையாக வாழ்த்தி பாடியுள்ளனர். அத்தகைய பாடல் ஒன்று, அதாவது தாய்மொழியை வாழ்த்தி பாடுவதற்கு நிறைய பேர் இருந்தாங்க. மொழியை வந்து தாய்மொழி வந்து உயிராக கருதினாங்களாம், உணர்வோடு இருந்தாங்களாம். அதனால் இந்த பாடல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடலில் என்ன உணர்வு இருக்குது அப்படிங்கிற நீங்கள் பாருங்கள். எப்படி அதை வாழ்த்தி பாடியிருக்காங்க. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு, வன்மொழி வாழியவே, ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே, எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே, சூழ்களி நீங்க தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே, வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே, வானம் அறிந்த அனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழியவே. பாரதியார் அந்த பாடலை பாடியிருக்காரு. பாடலுக்கு என்ன அர்த்தம் பார்க்கலாமா? கீழே உங்களுக்கு பொருள் கொடுத்துருக்காங்க. நிரந்தரம்னா காலம் முழுமையும், அதாவது காலம் முழுமையுமே இந்த மொழி நிலை பெற்று வாழணும் அப்படிங்கிறது. வைப்புனா நிலை நிலப்பகுதி, நம்ம வாழக்கூடிய நிலம். அடுத்து சூழ்களின்னா சூழ்ந்துள்ள அறியாமை இருள். வன்மொழினா வளமிக்க மொழி, இசைனா புகழ், தொல்லைனா பழமை துன்பம். இப்போ இந்த பாடலை, அதாவது எக்காலத்தும் நிலை பெற்று வாழ்க, வானம் அளந்தது அனைத்தும்னா ஆகாயத்தால் சூழப்பட்ட எல்லாவற்றையும் அறிந்துரைக்கும் தமிழ்மொழி, ஏழ்கடல் வைப்பினும் அப்படின்னா ஏழு கடல்கள் சூழப்பட்ட நிலப்பகுதி, அந்த ஃபுல்லாக இலக்கிய மனத்தை பரவச் செய்தது இது வாழியவே. எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ் வாழியவே, சூழ்களில் நீங்கள் தமிழ்மொழி, அதாவது சூழ்களில் நீங்கள் தமிழ்மொழி ஓங்க துளங்குக வையகமே, அறியாமை என்ற இருள் நீங்கத்தும் மேன்மையுற்று உலகம் முழுதும் சிறப்படையட்டும் தமிழ்மொழி, தொல்லை வினைதர் உண்டாகும் அதாவது பழைய கருத்துக்களால் உண்டாகும் துன்பங்கள் நீங்கி தமிழ்மொழி வாழியவே, வானம் அறிந்த அனைத்தும் வானம் வரை உள்ளடக்கிய எல்லா பொருண்மையும் அறிந்து மேல்மேலும் வளர்க தமிழ்மொழியாக. இப்போ தமிழ்மொழியை வாழ்க வாழ்கன்னு பாடியிருக்காங்க. இந்த பாடல்களுடைய பொருள் இதுதான். ஆசிரியர் குறிப்பு. ஆசிரியர் வந்து யாருன்னா, கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். இந்தியா விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். கவிதைகள் மட்டுமின்றி சந்திரிகையின் கதை, தராசு உள்ளிட்ட உரைநடை நூல்களையும், வசன கவிதைகளையும், சீட்டு கவிகளையும் எழுதியவர். சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் பாரதிதாசன் இவரை புகழ்ந்துள்ளார். இப்பாடல் பாரதியார் கவிதைகள் என்னும் தொகுப்பில் தமிழ்மொழி வாழ்த்து என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ளது. இவருடைய கவிதைகள் இந்த புக்கில் இந்த பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த பாடலாம் இந்த பாடல் இருக்குது. இதில் ஒரு அந்த பாடலை உங்களுக்கு பாடத்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மதிப்பீடு. சரியான விடை தேர்ந்தெழுது மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். இதில் எதுன்னு நீங்கள் பாருங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், வைப்பு, கடல், பறவை, ஆளி, எந்தெண்டும் என்னும் சொல்லி பித்தெழுத கிடைப்பது. நீங்கள் வந்து இதை வந்து தேர்ந்தெடுத்து வைங்க. அடுத்த விடையை பார்க்கலாம். வானம் வளர்ந்தது என்னும் சொல்லி பித்தெழுத கிடைப்பது எது அப்படிங்கிறது கண்டுபிடிங்க. அறிந்தது கூட்டல் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எது கண்டுபிடிங்க. வானம் கூட்டல் அறிந்த என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் பார்க்கலாம். அடுத்து தமிழ்மொழி வாழ்த்து பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள். மோனை அப்படின்னா என்னென்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரக்கூடிய சொற்கள். நம்ம பார்ப்போம். அடுத்து தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது, தமிழ் எவற்றை அறிந்து வளர்கிறது. விடையை பார்க்கலாமா? விடையை பார்க்கலாமா? வைப்பு, என்றும் கூட்டல் என்றும், வானம் கூட்டல் அறந்தது அறிந்ததனைத்தும் வானம் அறிந்து. அடுத்து உங்களுக்கு மோனை சொற்கள் கேட்டிருக்கு. மோனை சொற்கள் என்ன அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வரணும். முதல் எழுத்து ஒரே மாதிரி இருந்தால் தான் அது மோனை சொற்கள். எதுகைன்னா இரண்டாம் எழுத்து, சரியா? அடுத்து ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்றாம் கேள்விக்கு பதில் எங்கே இருக்குது, ரெண்டாம் கேள்விக்கு பதில் எங்கே பார்க்கலாமா?
எக்காலத்தில் நிறைவேற்று வாழ்க, இதிலிருந்து நீங்கள் இது வரைக்கும் ஒன்றாங்கல் குச்சிருங்க. வானம் வரை உள்ளடங்கிய எல்லா பொருண்மைகளையும் அறிந்து மேன்மேல் வளரும் தமிழ்மொழி. இது இது ரெண்டாங்கல் சரியா? இது ரெண்டு. ஓகே ஸ்டூடெண்ட், பாடத்தோடு முடிந்த அடுத்த பாட்டில் சந்திக்கலாமா?